உங்களுக்கு தெரியும்ல இந்த ஈத்தேன், மீத்தேன், ப்ரொப்பேன், ஹைட்ரோ கார்பன், இது எல்லாமே நேச்சுரல் கேஸ் தான். கேஸ்லாண்ட் ஜோஷ் ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ரி, 2010ல் இது ரிலீஸ் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா சண்டான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் எம்மிலையும் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி அவார்ட் வின் பண்ணியிருக்கு. அகாடமி அவார்டுக்கும் இது நாமினேட் ஆகிருக்கு 2011ல். இந்த டாக்குமெண்ட்ரி எதை பற்றினா, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ் எடுக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வருது, அதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எப்படி எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி. ஜோஷ் ஃபாக்ஸ் அப்படின்றவர் தான் இந்த டாக்குமெண்ட்ரியோட டைரக்டர். இவர் வந்து பென்சில்வேனியாவில் ஒரு காட்டு பகுதியில் வீட்டில் வாங்கிட்டுருக்காரு. அவர் இருக்கிற இடத்துல வந்துட்டு நேச்சுரல் கேஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வருது. அவர் வீடை வெக்கேட் பண்ணும், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு அதில் விருப்பம் இல்லை. அதுக்கப்புறமா இவர் இதனால என்னென்ன நடக்குது அப்படின்றத தேடி போகிறாரு, பல மக்களை மீட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இந்த டாக்குமெண்ட்ரி. ஒரு பெரிய கடல் அளவுக்கு பூமிக்கு கீழே நேச்சுரல் கேஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம நாட்டோட தேவைக்காக நம்ம லோக்கலாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கு அவங்க ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க. காலராடோ, டெக்சாஸ் மாதிரி பல இடங்களில் இது நடக்குது. அதுவும் 5000 எண்ணெய் கிணறுகளுக்கு மேலே தோன்றுறாங்க. இதுக்காக அந்த ஒரு கிணறு தோன்றுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. ஒரே ஒரு கிணறு, அந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் பண்ணுற ஒரு கிணறுக்கு அவங்க தோன்றுறதுக்கு தேவையான தண்ணீர் செலவு பார்த்தா 300 லாரி 400 லாரிக்கு மேலே போயிட்டே இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குது, கேட்க கேட்க தலை சுத்துது. இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயிலுக்குள்ளேயும் டேட்டாக்குள்ளேயும் நான் போக விரும்பல. நம்ம டைரெக்டாக இது பண்ணதுக்கப்புறமா என்ன மாதிரியான பின்விளைவுகள் வருது, எப்படி எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய வழிகள் என்ன அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இவங்க இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஏரியாவில் இருக்க தண்ணீர் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்படுது. டேப் வாட்டரை திறந்து விட்டுட்டு அங்கே லைட்டர் வச்சு பண்ணுறாங்க, லைட் பண்ணுறாங்க, அப்படியே அந்த தண்ணி பற்றிக்கிட்டு இருக்குது. இது சம்மந்தமான வீடியோ கிளிப்பிங்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுவும் எந்த அளவுக்கு மோசமாகுதுன்னா, எல்லோரும் அவங்க வீட்லேயே இந்த வாட்டர் பியூரிஃபைங்கான ஒரு யூனிட்டே வச்சுருக்காங்க. சும்மா சின்ன மெஷின் செட்டப் மாதிரி இல்லாமல் கம்பெனியில் இருக்க மாதிரியான பெரிய யூனிட்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதுங்களாலேயே அந்த தண்ணியை க்ளீன் பண்ண முடியாமல் அந்த மெஷினே ரிப்பேர் ஆகிடுது. இது விஷயமே யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா, அதாவது அதிகமாக வாய்ஸ் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயான தண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மினரல் வாட்டர் மாதிரி அவங்களுக்கு மட்டும் பெரிய கேனில் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அவங்க வாய் அடைச்சிடுறாங்க, எதுவும் அவங்க பிரச்சனை பண்ணாத மாதிரி. சில பேருக்கு டீலிங்லாம் போடுறாங்க, என்னத்தை காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க சைன் பண்ணிவிட்டு அவங்க லேண்டை வித்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா இந்த விஷயம் சம்மந்தமாக எதுவுமே அவங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி டீலிங்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது என்னோட இடம், இது தவிர எங்களுக்கு வேறு போக்குவரத்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கவங்களோட இல்லாமல் ரொம்ப மோசமாகுது. ஏன்னா அவங்களால சமைக்க முடியறது இல்லை, விவசாயம் அந்த மாதிரியான எந்த விஷயத்துக்கும் குளிக்க குடிக்கன்னு எதுக்குமே அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த தண்ணி மோசமாயிடுது. வீட்டில் வளர்க்குற பூனை, நாய் மாதிரி செல்லப்பிராணி, குதிரைங்க அதுங்களுக்கெல்லாம் அப்படியே முடி அப்படியே ஒரு மாதிரி தனியாக பிஞ்சுக்கிட்டு வந்துருக்கு. அவ்வளோ மோசமாக இருக்குது அதோட நிலைமை. அந்த தண்ணி ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஒருவேளை அந்த மக்கள் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக அயன் கட்டுன்றதுல நிறையா இருக்குது. அதனால உடம்பு ஃபுல்லாக வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. அவங்களோட ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. எலும்பு மஜ்ஜையெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க பெரியவங்க, வயசானவங்க, ரொம்ப பயங்கரமான பிரச்சனைகள்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரில்லிங் பண்ணும்போது அவங்க ஒரு 500 மேற்பட்ட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரியாக்ஷன் என்னென்ன வருதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. இதுங்களை யூஸ் பண்ண அப்புறமா அந்த ஏரியாவில் இருக்க லேண்டெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, க்ரீனரி எல்லாமே போயிடுது. சில இடங்களில் அந்த எண்ணெய் கிணறு வெடிக்கவெல்லாம் செய்யுது. இல்லை கவுபாய் ஒருத்தர் பேட்டி கொடுப்பார், ரொம்ப அது என்ன சொல்கிறதே தெரில, பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லுவாள், பாகமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. கையில் கன்னெல்லாம் வச்சுருக்காங்க, இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, கவுபாயின்றவரும் அந்த ஊரோட விவசாயி தானே. ஸோ அவர் சொல்கிறாரு, இப்போது எங்களுக்கு இந்த தண்ணி மோசமாக இருக்குது, இந்த தண்ணியில் வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு வகையில் ஃபீட் பண்ணி இந்த மாடை நாங்கள் வளர்க்குறோம். இந்த மாட்டோட கறியை சாப்பிட போகிறவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி போனால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்க ராபிட்ஸ் எல்லாம் கூட செத்து செத்து விழுந்துருது, மீன்கள் எல்லாம் சாகுது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏரியாவில் இருந்தால் நியூயார்க், ஃபிலடெல்ஃபியா அந்த மாதிரியான பகுதிகளுக்கு தண்ணீர் குடிநீர் சப்ளை ஆகுது, அந்த நதிகள் ஓட்டம் வழியாக போகுது.
ஸோ அதனால குடிக்கிற மக்களுக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற நீரோடைகள் அந்த நதிகள் எல்லாமே ரொம்ப மாசுபட்டுருக்கு. அதில் என்ன ஆகுதுன்னா, அந்த நேச்சுரல் கேஸ் அப்படியே வெளியில் பபுள் பபுளாக வருது. அப்போது ஒரு கோன் ஷேப்பில் ஒன்று வச்சுட்டு அந்த அந்த நேச்சுரல் கேஸ் எல்லாம் ஒரே இடத்துல வர மாதிரி கோன் ஷேப்பில் ஒன்று வச்சுட்டு பற்ற வைக்கிறாங்க. அப்படியே அது பற்றி எரியுது ஓப்பன் ஸ்பேஸில். ரொம்ப டெரிஃபைங்காக இருந்துச்சு. இவர் இன்டர்வியூ எடுக்கிற ஒரு வெள்ளக்கார அக்கா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சும்மா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, கார்பரேட் வந்துட்டு எப்படி அழகாக இருக்கிற ஒரு வளமாக இருக்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அதை பண்ணிவிட்டு அதனால் பிரச்சனையாக நமக்கு இது நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்மளை பேச விட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைய விட்டு நம்மளை சுற்றி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க ப்ராஃபிட் அடிச்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பெரிய உண்மையாக சாதாரணமாக போட்டு உடச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க காற்று கூட ரொம்ப மாசுபட்டிருக்கும், அதனால் இவரால் சாதாரணமாக வெளியே போக முடியாது. அவங்க அந்த ஸ்பெஷல் மாஸ்க் வச்சுட்டு தான் இவர் ஒவ்வொரு பக்கமும் போவார். கார் கூட எதுவும் காற்று உள்ளே வராத மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணி தான் போவாங்க. அங்கே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க என்னென்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒரு சில டைமில் அந்த கெமிக்கல்ஸ்லாம் பட்டாலே அவங்க கையெல்லாம் காயம் ஆயிரும். இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா, இவங்க ட்ரில்லிங் முடிச்சுட்டு அந்த வேஸ்டான அந்த கெமிக்கல் நிறைஞ்ச வாட்டரை வந்து ஒரு பக்கம் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு குட்டை மாதிரி கட்டி. அதை பகலில் தண்ணியை விட்டு நல்ல தண்ணியை வச்சு அது மேலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அது சேர்ந்தோடனே ஈஸியாக ஆவியாகி மேலே போயிடும் அப்படின்னு சொல்லி. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த மாதிரி போகும்போது அந்த மாசுபட்டு அந்த தண்ணி அந்த கெமிக்கல்ஸோடு இருக்க தண்ணி நீராவியாகி மேலே போகும்போது திரும்ப அதே அட்மாஸ்பியரில் அவங்க இருக்கிற அதே இந்த சூழ்நிலைக்குள்ளே வருது. ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் குழந்தைங்களாம் கூட வீட்டுக்கு உள்ளே தான் விளையாடுறாங்க, அவங்க வெளியே விளையாட விட மாட்டேன்றாங்க. சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறையா வருது அப்படின்னு சொல்லி. இதில் வந்து இவர் டைரக்டர் நிறையா பேரை வந்து இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருப்பாரு, ஆனால் எல்லா கம்பெனியிலிருந்தும் டினை பண்ணிட்டே இருப்பாங்க அஃபீஷியல்ஸ்லாம். ஒருத்தர் மட்டும் இதுக்கு ஓகே சொல்லியிருப்பார். அவர்கிட்ட வந்துட்டு இவர் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்பார், இந்த மாதிரி தண்ணி நிறையா பிரச்சனை இருக்குது, அதாவது கண்டாமினேஷன் ஆகிருக்கு அப்படி, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனையும், இல்லை அப்படியெல்லாம் இது உள்ள இந்த இந்த ப்ரொசீஜர்னால எந்த தண்ணியும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, எல்லாமே நல்லா தான் இருக்காங்க, ஒன்று ரெண்டு பேர் வேணால் சும்மா பொருளை கிளப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இல்லை நானே அந்த ஏரியா தான், இது இந்த தண்ணி எல்லாத்துலேயும் வாட்டரோட சாம்பிளாக கலெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது உங்களால் குடிக்க முடியுமா, இதை குடிச்சிட்டு பேசுங்க பாப்பா அப்படிம்பாங்க அப்படின்னு டைரக்டர் சொல்லுவார். அதுக்கு உடனே அந்த அஃபீஷியல் சொல்லுவார், ஓ அப்படியா, ஓகே ஓகே, அதாவது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இன்சிடென்சஸ் நடக்கலாம், உங்களை மாதிரியே நாங்கள் வந்து நாங்களும் தேடிட்டு இருக்கோம், ஏதாவது நாங்கள் சரி பண்ண போகிறோம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சப்பக்கட்டு கட்டுவார். அடுத்து ஃபில்ம் மேக்கிங். இந்த டாக்குமெண்ட்ரியில் கேமரா ஒர்க் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படின்னா ஒரு மாதிரி ஷேக்கி கேம் எஃபெக்ட்லாம் கொடுத்து ரொம்ப நேச்சுரலாக லைவ்லியாக இருக்குது. நிறையா சீன்ஸ் டார்க்னஸில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாரு, ஸோ அது நிறைய பேரை பார்த்து பேசின ஃபீலே நமக்கு வருது. அவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் சோகத்தில் இருக்காங்க, அவங்க கண்களோட கண்ணெல்லாம் காட்டும்போதே நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நம்ம ஊர்னாலும் அமெரிக்கானாலும் மனுஷங்க மனுஷங்க அப்படின்ற இது ஃபீல் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்குது. இதில் பார்த்தா அவரோட வாய்ஸ் ஓவர் ஒரு மாதிரி டல்லாக கொடுத்துருப்பார், டல்லான ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரியாக இருக்கும். இது ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்குது நம்மளோட சுச்சுவேஷனோட பார்க்கும்போது, எப்பா ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஏன்னா இது ஒரு 1 hour 42 minutes ஓடுது இந்த டாக்குமெண்ட்ரி. நான் 4 hour னாலும் அட்ட ஸ்ட்ரெச்சில் பார்த்துருவேன் டாக்குமெண்ட்ரியில், ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் இது 1 hour மேலே ரொம்ப பார்க்க முடியல, கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னா இதோட ஸ்டோரி நமக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கனால ரொம்ப ஃபீலாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக கடைசியில் இந்த டாக்குமெண்ட்ரி முடியும் போது ஒரு லைன் சொல்லியிருப்பார், இது மாதிரியே நாளைக்கு யூரோப்லேயோ இல்லை ஆப்ரிக்காவில் ஏதோ ஒரு கண்ட்ரிலேயோ நேச்சுரல் கேஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ இங்கே இருக்க அதே கேஸ் லேண்ட் அதே சுச்சுவேஷன் உங்கள் ஏரியா வரைக்கும் அது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப ஒரு மாதிரி பெரிய ஒரு வார்னிங் சைன் மாதிரி இருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட்ரி நம்ம எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். இது யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு
மிக்க நன்றி.